என்னன்னு பாத்துருவோம். வருகிறார் பாரசீக நாட்டு இளவரசர், வந்து கொண்டிருக்கிறார் பாரசீக நாட்டு இளவரசர், வந்து விட்டார். அங்க பாரு, நம்ம மன்னர் வரவேற்கிறதுக்காக வந்துகிட்டே இருக்காரு. தோலக்பூர் வாசிகளே, இவர் என் நெருங்கிய நண்பருடைய மகன். இவர் பாரசீக நாட்டின் இளவரசர். ஆமா, இது என்ன? இதுதான் போலோ விளையாட்டு. பாரசீக நாட்டுல இந்த விளையாட்டுக்கு நான் தான் பேர் போனவன். உங்கள யாருக்காவது இந்த விளையாட்டை கத்துக்கணும்ன்ற ஆசை இருந்தா இந்த ஊர்ல இருக்கிற மைதானத்துக்கு நாளைக்கு காலையில வந்துருங்க. ஆயிரம் ஆயிரம் ஆயிடுச்சு காலியா. நான் ரெடி ஆயிட்டேன். போலோ கேம்ல கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். உண்மையான ஹீரோவை மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. அலியா, கண்ண திறந்துகிட்டு கனவு காணாத. கிச்சக் மண்ணு, நாங்களும் போட்டியில கலந்துக்க போறோம். ஏன் பயந்துட்டியா பீம்? பீம் யாரையும் பார்த்து பயப்பட மாட்டான். அப்படியா? சந்தோஷம். அப்படின்னா நாம இந்த போட்டியை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக்கிடலாம். யார் தோத்து போறாங்களோ அவங்க ஜெயிக்கிறவங்களோட காலை பிடிச்சு நீங்க தான் சாம்பியன் சொல்லி பாராட்டணும். ராஜு விட்டுத்தள்ளு. ஆமா ஆமா ராஜு, விட்டுத்தள்ளு. இந்த போட்டியெல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு வராது. நீங்க வீட்டுல தூங்குங்க. மண்ணு, என்னெல்லாம் பேசணுமோ இப்பவே பேசிக்கோ. நாளைக்கு இதே வாயால என்ன நீ பாராட்டதான் போற. நாம விளையாட்டு ஆரம்பிக்கலாமா? குதிரையில உட்காந்துகிட்டு இந்த பாலை நீங்க எப்படி தள்ளிக்கிட்டே போவீங்கன்னு முதல்ல கத்துக்கணும். இதுதான் உங்களோட முதல் பாடம். எல்லாரும் குதிரை மேல ஏறுங்க. விளையாட்டு ஆரம்பிச்சாச்சு. பால கோல்ல போடுங்க. விளையாட்டின் நியதிக்கு புறம்பானது. இந்த மாதிரி எதிர்க்க வந்து நின்னு தடுக்க கூடாது. கொஞ்சம் அமைதியா இரு. பீம் ஒரு ஷாட் அடிச்சிட்டானா அவ என்ன பெரிய சாம்பியன் ஆயிடுவானா? பிரமாதம். கொஞ்ச நேரத்துல இருட்ட போகுது. நேரம் வந்துருச்சு. சீக்கிரம் தலைவரே, சீக்கிரம். முழுசா இருட்டுறதுக்குள்ள வேலையை முடிக்கணும். எழுந்துரு, 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 எழுந்துரு.
நான் வருவேன்னு தெரியும்ல. இப்ப இளவரசியும் ராஜாவையும் போய் நாம தாராளமா பார்க்கலாம். ஜக்கு லட்டுபெல்லாம் கேடு, இல்லனா யாராவது திருடிடுவாங்க. ஆமா ராஜோ, இப்பெல்லாம் நம்ம ஊர்ல திருடங்க ரொம்ப அதிகமாயிட்டாங்க. சரி வாங்க போய் மத்த ஏற்பாடெல்லாம் கவனிக்கலாம். எப்படி இது மட்டும் தனியா விழுந்தது? ஜக்கு கொஞ்சம் சீக்கிரமா வா. எங்க ஐயா வீட்லயே திருடுறியா? இப்ப நாங்க யாருன்னு காட்டுறோம். நிறுத்துங்க, ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? ஜோலு போலு, இவனை விடுங்க, இவன் ஒண்ணு திருடே இல்ல. முதலாளி பாத்தீங்களா, நான் கூட தெரியாம அடிச்சிருக்கீங்க. மன்னிச்சிருங்க தலைவரே, உங்களை பார்த்தா திருட மாதிரி இருந்தது. இங்க பாரு, இளவரசிக்காக வாங்கி வச்சிருந்த பொம்மை, இத உடைச்சு போட்டுட்டீங்களேடா. உங்களுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லையா? நீ கவலைப்படாத காளியா, நீயும் எங்க கூட இளவரசியையும் மகாராஜாவையும் பாக்கிறதுக்கு தயாராகு. இளவரசிக்கு நான் பரிசு கொடுத்தா தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கோலக்பூரின் மாமன்னர் இந்திரவர்மன் நமது கண்காட்சியை காண வருகிறார். மாமன்னர் வாழ்க. யாரப்பா நீ? என் பேரு ஹாக்கும். நான் மணல்ல மணிக்கூண்டு செஞ்சு விற்கிற வியாபாரி. உங்களுக்காக இந்த அருமையான மணிக்கூண்டை நான் அன்பளிப்பா கொண்டு வந்திருக்கேன், நீங்க வாங்கிக்கணும். உங்களுடைய அன்பளிப்பு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ டோலக்பூர்ல கேட்ட நேரம் சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு. என்ன இது, வானத்துல இருந்து மணல் மழை பெய்யுது? உனக்கு ஒன்னும் ஆகலையே? நான் நல்லாதான் இருக்கேன் சுட்கி. அதோட மத்தவங்களும் நல்லாதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயம்தான் எனக்கு இப்பவும் புரியல, வானத்துல இருந்து மணல் மழை எப்படி வருது? டோலக்பூர் அப்படியே மண்ணில் புதையிற வரைக்கும் ஆகாயத்திலேருந்து மணல் மழை பொழிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். உங்கள் நாட்டை இப்போ நான் என்னோட மணிகுண்டில் அடைச்சி வைக்க போகிறேன். அப்புறம் உங்கள் எல்லாரையும் எங்கிட்டேந்து யாராலையும் காப்பாற்றவே முடியாது. சரி பீம்,
இதுல இருந்து நாம எப்படி விடுபடுறது? கவலையே படாதீங்க மகாராஜா, இதுல இருந்து விடுபடுறதுக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு வழி இருக்கும். அது வரைக்கும் இந்த மணல் மேலதான் நம்ம இருந்தாகணுமா? அப்படின்னா மகாராஜா எல்லாரையும் நீங்க அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிடுங்க, ஏன்னா அரண்மனை மணல்ல புதைய நேரமாகும். நானும் மகாராஜா கூட போவேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவமானமா சொல்லிட்டு இருந்த, இப்போ பயந்து இங்க இருந்து ஓட பாக்குறியா? அங்க பாருங்க, அந்த மரக்கட்டையால நம்மால இந்த கண்ணாடிய உடைக்க முடியல. ஆனா இப்ப ஒரு வழி இருக்கு, அந்த ஜெயிண்ட் வீல வச்சு நம்மால இந்த கண்ணாடிய உடைக்க முடியும். இந்த ஜெயிண்ட் வீல் மண்ணுக்குள்ள ஆழமா புதஞ்சு கிடக்க. ஆமா, இத வேகமா சுத்தி தரையில இருக்கிற மலையில நம்மளால சுலபமா எடுக்க முடியும். சரியா சொன்ன சுட்கி. நீ தயாரிச்ச இந்த மணிக்கூண்டுகள் இது மாதிரி எத்தனை ராஜ்யங்களை அநியாயமா அழிச்சிருக்கும், இனிமே அது முடியாது. வீரர்களே, இவனை இழுத்துட்டு போங்க, இருட்டு குகையில அடைச்சி வையுங்க. நீ இங்க இருந்து தப்பிக்க முடியாது. சிப்பாய்களே, அவனை பிடிங்க, தப்பிக்க விடாதீங்க. இவனை நான் போய் பிடிச்சிட்டு வரேன். இந்த திருடம் பெரிய ஆளா இருக்கானே? என்ன இது, உன்னை கீழே தள்ளிட்டு ஓடிட்டானே? அப்படியா? இப்ப உங்க ரெண்டு பேரும் நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இவன் பெரிய பலசாலியா இருக்கானே. மாட்டிக்கிட்டியா? இப்போ ராஜா முன்னாடி வா. சின்ன பையனா இருக்கானே? இவனுக்கு இப்ப இந்த காளியா யாருன்னு நான் காட்ட போறேன். நில்லு காளியா, இவன் எதுக்காக பதக்கத்தை திருட வந்தான்னு முதல்ல நாம எல்லாரும் தெரிஞ்சிக்கலாம். இவன் லேசுல வாய திறக்க மாட்டான். இரு காளியா, நான் அவன் கிட்ட பேசுறேன். நீ நினைச்சிருந்தீனா நிச்சயம் தப்பிச்சு ஓடி இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும் நீ ஒரு திருடம் கிடையாது. ஆனா ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்க. என்னன்னு சொல்லு, எங்களால முடிஞ்சா நாங்க நிச்சயம் உனக்கு உதவுறோம்.
பயப்படாத, நாங்க எல்லாருமே உன் நண்பர்கள் தான். இத பாரு, கண்டிப்பா நாங்க உனக்கு உதவி செய்வோம். இத பாருங்க, இத தேடித்தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இந்த பதக்கத்தோட வரைபடம் தான் இது. பீம், யார் நீ? உனக்கு இது எங்க இருந்து கிடைச்சது? என் பேரு துரை. இத என்னோட அப்பா தான் என்கிட்ட கொடுத்தாரு. ஏன்னா எங்க ஊர்ல சண்டை நடந்தது. சரி, யாரு சண்டை போட்டாங்க? அதுவும் எதுக்காக? இது ஒன்னும் சாதாரண பதக்கம் இல்ல. இது உலகத்துல இருக்கிற மிக சக்தி வாய்ந்த பதக்கத்தோட ஒரு பாதி. பல காலங்களா எங்க ஊர் தான் இந்த பதக்கத்தை பாதுகாத்து வந்தது. ஆனா கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஜெராகோஸ் என்கிற ஒரு சைத்தான் இந்த பதக்கத்தை எங்க கிராமத்துல இருந்து திருடிட்டான். அவன் இதை தவறான முறையில பயன்படுத்தினான். ரொம்பவே சக்திசாலியா இருந்தான். சவாலா இருந்தான். கடைசி தாக்குதல் போது அவன் அந்த பதக்கத்தை ரெண்டா உடைச்சிட்டான். அந்த சண்டையில அந்த பதக்கம் யார் கைக்கும் கிடைக்காம தொலைஞ்சு போயிடுச்சு. அந்த பதக்கத்தை தேடி மறுபடியும் ஒண்ணா சேர்க்கிற ரகசியம் இந்த வரைபடத்துல இருக்கு. இந்த வரைபடத்தை எங்க அப்பா தான் பாதுகாத்து வந்தாரு. இத அடையத்தான் கிர்போரோ எங்க கிராமத்து மேல படம் எடுத்தான். அது சரி, யார் இந்த கிர்போரோ? அவனும் ஒரு மோசக்கார சைத்தான் தான். அவன் ஆப்பிரிக்கா மக்களை மறுபடியும் அடிமையாக நினைக்கிறான். சரி, இது பாதி படம் தான். இதோட மறுபாதி எங்க இருக்கு? இந்த சகோதரன் கானோ கிட்ட இருக்கு. எங்க அப்பா இந்த வரைபடத்தை ரெண்டா கிழிச்சாரு. கிழிச்சி ஆளுக்கு ஒரு பாதியே கொடுத்தாரு. சரி, உன் அண்ணன் இப்ப எங்க இருக்கான்? கிருபரோக்கு இந்த வரைபடம் கிடைக்கல. என்னதோ, எங்களை பிடிக்கிறதுக்காக வீரர்களை காட்டுக்குள்ள அனுப்பிட்டான். இந்த சகோதரன் கானோ காட்டுக்குள்ள ஓடி போயிட்டான். கிருபரோட வீரர்களும் அவனை பிடிக்க காட்டுக்குள்ள போனாங்க. என்னால எதுவும் செய்ய முடியல. இந்த விஷயத்துல நான் உங்க யாரையுமே தடுக்க முடியாது. போங்க, ஆனா பொறுமையா செயல்படுங்க. என்ன சொல்ற? ஏன் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது? நாளைக்கு நான் ஒரு கூட்டத்துல தொலைஞ்சு போயிட்டேன்னா அந்த கூட்டத்துல இருந்து உன்னால என்ன கண்டுபிடிக்க முடியாதா? அதோ அங்க மேல பாரு, நல்லா பாரு. அதுதான் நம்மளுடைய சந்தா மாமா. கொஞ்சம் அங்க பாருங்க, அந்த பிளானட் எல்லாத்தையும் விட பெருசா இருக்கா? அது பேர் தான் கனிமேட். அதுவும் ஜூபிட்டர் பிளானட்டை சேர்ந்ததுதான். அங்க பாத்தீங்களா, அதுதான் எங்களோட ரெண்டு பிளானட்ஸ், ஃபோர்போஸ், அதுக்கப்புறம் டீமஸ். ஒரு விஷயம் சொல்லவா, நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது அம்மா, எனக்கு அந்த சந்திரன் வேணும், எனக்கு அந்த சந்தா மாமா வேணும். சந்திரன் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அது அதோ ஆகாயத்து மேல இருக்கு. அத பூமிக்கு கொண்டு வரவே முடியாது. எனக்காக உங்களால அந்த சந்தா மாமாவை பூமிக்கு கொண்டு வர முடியாதா? ஒரு நிமிஷம் நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். ஆனா இன்னைக்கு இல்ல, நாளைக்கு. இந்த சுட்கி. உன்னோட சந்தா மாமா உன்னை பாக்குறதுக்காக பூமிக்கு வந்திருக்காரு. ஆ
அம்மா தண்ணிக்குள்ள சந்திரனை காட்டி என்ன நல்லா ஏமாத்திட்டாங்க. ஆனா நானும் சந்தோஷப்பட்டேன். நானும் ஒரு சந்திரன் கதைய சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். அதுல ராஜு தான் சாமியா ஏமாந்து போனா. ஆமா ராஜுவ நான் நல்லா ஏமாத்தின தெரியுமா? நீ என்ன சொல்ற? நான் ஏமாந்தேனா? எப்போ எப்படி எங்க? நான் பீமே அவங்கிட்ட சொல்லிட்டுமா? இப்ப சொல்லித்தானே ஆகணும். ராஜு குழந்தையா இருக்கும் போது எனக்கு சந்திரன் வேணும், ஜன்னலுக்கு பக்கத்துல வேணும். ஓஹோ, இங்க பார் ராஜு, சந்திரன் வானத்துலதான் இருக்கும். நீ நினைக்கிற மாதிரி ஜன்னல் பக்கத்துல எல்லாம் வராது. சாப்பிடுப்பா. சாப்பிட மாட்டேன், சாப்பிட மாட்டேன். சாப்பிடலன்னா பலவீனமாயிடுவ. எனக்கு சென்னை பக்கத்துல சந்தா மாமா வேணும். அப்பா சந்தா மாமா வேணும். சந்தா மாமா ஜன்னலுக்கு பக்கத்துல வந்துட்டாரு. சந்தா மாமா வந்துட்டாரு. சந்தா மாமா வந்துட்டாரு. கொடுங்க சாப்பிடுறேன். வயிறு ஃபுல்லா சாப்பிடணும். என்ன பாரு, கட்டி பிடிக்கும் போது நல்லா போட்டோ எடுக்கணும். ஏன்னா டோலக்பூர்ல எல்லாருக்குமே இந்த போட்டோவை நான் காட்டணும். வேறு வேறு கிரகத்துல இருந்து வந்திருக்கிற ஏலியன்ஸ் எனக்கு நண்பர்களா இருக்கிறத எல்லாருக்குமே நான் சொல்லணும். புரிஞ்சுதா? என்ன பண்ற? என்ன விடு, மூச்சு விட முடியல. போயிடும். மத்த கிரகங்கள்ல இருக்கிற ஏலியன்ஸுக்கு டிரெஸ் பத்தி எதுவுமே தெரியாது. காலடி தடங்கள். பாதாளபுரத்தோட தோத்து போன வீரர்கள். நான் முதலே சொன்னல்ல, நீ எங்க இருக்க பேலா? அடடா, இப்படி ஓடுறையே, இந்த கிழவனுக்கு எதுக்கு இப்படி தொல்ல கொடுக்கற? வந்துடு. ஆஹ்!
ஐயா, நீங்க யாரு? நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் இங்க ஆடு மேய்க்க தான் வந்தேன். வருஷ கணக்கா இந்த மலைக்கு மேல வந்துதான் நான் ஆடுகளை மேய்ப்பேன். இந்த மலையிலயா? இந்த மலையில தான் நல்ல சுவையான புல்லுங்க கிடைக்கும். பேலாவுக்கு இதுதான் பிடிக்கும். இந்த சரி, நீங்கெல்லாம் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நாங்க டோலக்பூர்ல இருந்து சுத்தி பார்க்க இங்க வந்திருக்கோம். என்னது, சுத்தி பார்க்க எங்க வந்தீங்களா? இங்க வெறும் பாறாங்கல்ல தான் இருக்கு பசங்களா. அது வந்து டோலக்பூர்ல இந்த ஒரு இடத்தை தான் நாங்க இன்னைக்கு வரைக்கும் பார்க்கல, அதான் இங்க வந்தோம். நான் கிளம்புற, ஏன்னா இருட்டுறதுக்குள்ள நான் மலையில இருந்து கீழே இறங்கி ஆகணும் இல்லையா? இது ஆட்டுக்குட்டியா இல்ல புலிக்குட்டியா? ஜகு, அப்படி தேவைப்பட்டா நாம மலைக்கு மேலையும் போகணும், ஆனா ஜாலியா போகணும். பிடுங்கி சாப்பிட்டாலே நல்லா இனிக்குது. எனக்கு தூக்கமா வருது, நான் தூங்கணும். நான் ராத்திரி காவல் காக்குறேன், நீங்க எல்லாரும் தூங்குங்க. எல்லாரும் போய் படுக்கலாம். பீம் இங்கேயும் எல்லாருக்கும் ஹீரோ தான். டோலக்பூர்லயும் அவன் தான் ஹீரோ. நான் எல்லாரையும் பாத்துக்கிறேன். ஆனா காளியா, பீம், நீங்க எல்லாரும் போய் தூங்குங்க, நான் காவல் காப்பேன், நான் ஒரு தலைவன், நீங்க எல்லாரும் போய் பாடுங்க. இங்க நிச்சயமா யாரோ இருக்காங்க. பீமே, அங்க யாரோ போறாங்க. வாங்க போலாம்.